Hello everyone, welcome back to Uma's Am Lifestyle. It's Monday morning. Morning வந்து சிகப்பரிசி வச்சு தான் தோசை பண்ணியிருந்தாங்க. நார்மலாக நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி யூஸ் பண்ணி தோசை பண்ணலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம்னா. அதுக்கு சைடிஷாக நான் வந்து தக்காளி சட்னி வச்சுருந்தேன். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு, பர்ச்சேசிங் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. 10 மணிங்கும் போதே சரியான வெயில், பயங்கரமாக இருந்துச்சு. போகும்போது கடையிலுமே சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரம்ஜான் வர்றதுனால ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் சாரீ செக்ஷன் தான் போயிருந்தோம். நாங்கள் பட்டு புடவை மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நிறைய புடவை காமிச்சாங்க. நாங்கள் ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க கடையில். மோரையும் குடிச்சிட்டு சரி தம்பிக்கு ட்ரெஸ் இல்லை, காட்டனில் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தம்பிக்கும் காட்டனில் பார்த்து சிம்பிளாக ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். எல்லா ஐஸ்கிரீமும் இருக்கிற மாதிரி 7-in-1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் வரும் அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி ஃபலூடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃபலூடா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ப்ரௌனி ஒன்று ஆர்டர் பண்ணலாம், இன்ன வரையும் நான் ப்ரௌனி சாப்பிட்டதே இல்லை, சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டு வந்துட்டாங்க. சரி நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரௌனி வந்தாச்சு. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ப்ரௌனி எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அது சூடாக இருந்திருக்கு. அதுக்கு தான் மேலே ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பாங்க போல். அது தெரியாமல் நான் சூடாக எடுத்து வேறைய சாப்பிட்டேன். அப்புறம் ப்ரௌனியும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ப்ரௌனியை. எனக்கு ப்ரௌனி டேஸ்ட்டு ஓகேவாக தாங்க இருந்துச்சு. ஒரு வேளை இந்த கடையில் அப்படி இருக்கா என்னன்னு தெரில, கொஞ்சம் திகட்டுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதாங்க நான் வாங்கின சாரீ. இதோட சாரீ வந்து 2000. இது வந்து மயில் கலர், கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. பட்டு நல்லா தான் இருக்கும். இது வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது, ஆனால் இது பியூர் மயில் கலருங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:00 போல் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுட்டு இருந்தேன். வாழைக்காய் வறுவல் ஆம்லேட் அண்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கார குழம்பு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சரி காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் நல்ல மைல்டாக ஒரு கிளைமேட், நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங் தான் சரியான வெயில், ஆனால் ஈவினிங் ஒரு சூப்பரான கிளைமேட். அப்படியே கிளைமேட் பார்த்துட்டு காட்டுக்கும் வந்தாச்சு. அப்படியே நம்மளோட செல்லக்குட்டீஸை பார்க்கவும் கிளம்பியாச்சு. அங்கே ஒரு 4-5 செல்லக்குட்டீஸ் இருக்காங்க. வாங்க காமிக்கிறேன் பார்க்கலாம். என்னதான் நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்லை ஏசியிலேயே கூட இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இயற்கையாக பார்க்குறது ஒரு சூப்பரான அனுபவம். எப்போதுமே எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நான் காட்டுக்கு வந்துடுவேன். நம்மளோட மனசும் அப்போ நிம்மதியாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டும் இருக்கும். சரி வாங்க நம்ம செல்லக்குட்டீஸாக காட்டுறேன். இவர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின செல்லக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி போட்டு 3 days தாங்க ஆகுது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது செல்லக்குட்டி.
கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஹஸ்பண்ட் மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வந்துட்டு நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம மசாலா தோசை பண்ணிக்கலான்னு சொல்லி அதுவும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் காரம் போட்டு செஞ்சுருந்தேன், ஏன்னா எனக்கு காரமாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் காரமாகவே செஞ்சாச்சு. மசாலா தோசையும் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கு சைடிஷாக சாம்பார் இருந்துச்சு, அதை மேட்ச் பண்ணி சாப்பிட்டு முடித்தாச்சு.